அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். கூட்டனார் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்ததில்லை. ஆனால் என் தகப்பனார் எனக்கு கூறிய சம்பவங்களை வைத்து இரு சம்பவங்களை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, என் தகப்பனாரின் தாயார் ஒரு பெருங்குடியைச் சேர்ந்தவர். ராசாவின் மேட தளவாய் திருமலைப்பு மல்லார் அவர்களின் மகள். மூன்று மகன்களுக்கு பின் கடைசியாக பிறந்த மகள் அவர். டிகேசி அவர்கள் ரயில் ஏற போகும்போது ஒவ்வொரு முறையும் என் பாட்டியின் கையால் காஃபி அறிந்து விட்டுத்தான் செல்வார்கள் ஸ்டேஷனுக்கு. அது எதுக்காகனா, ஒரு உயர்குடியைச் சேர்ந்த ஒரு உறவினர் இருக்கிறார், அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை ஒரு பக்கம், அதை விட அந்த ராசி, அவருக்கென்று தெரிந்த அந்த ராசியை அவர் மதித்து வளர்ந்து கொண்டது. இது ஒரு பெரிய மாண்பு தாத்தா அவர்கள் கூட்டனார் அவர்களை பொறுத்தவரையில். அடுத்தது, பரதன் திரையரங்க இடம் ஒரு பகுதி என் தகப்பனை பெற்ற பாட்டனார் வாங்கியது, அவருடைய நண்பர் சவலமீத ராவுத்தர் அவர்களுடன் சேர்ந்து வாங்கிய இடம். அதில் ஒரு பகுதி தாத்தாவிடமிருந்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலில் ராவுத்தர் அவர்கள், இதை நீங்களே பேசி முடித்து விடுங்கள், இதில் நான் தலையிடுவது சரிவராது என்று கூறி தாத்தாவை பேச செய்து ஏற்பாடு செய்தார்கள். சில முறை கூட்டனார் அவர்களை காண குற்றாலத்திற்கு சென்றார்கள் என் தாத்தா. பிச்சம்மாள் அண்ணி மட்டுமே அங்கே இருந்திருக்கிறார்கள், தாத்தாவை காண முடியவில்லை. சரி, அன்று மாலை வீடு திரும்பிய கூட்டனார் தகவல் அறிந்தவுடன், நான் இன்றும் சென்னை செல்கிறேன், போகிற வழியில் பேசிவிட்டு போகிறேன் என்று எப்போதும் போல் வழக்கமாக என் பாட்டிக்கையால் காஃபி அருந்து வந்திருக்கிறார். அப்போது துரையையா வந்ததாக அறிகிறேன், அநேகமாக இந்த இடம் விஷயமாகத்தான் வந்திருக்க வேண்டும், அவனுக்கு தெரியாத நியாய தர்மங்கள் இல்லை, பத்திரம் ரெடி பண்ண சொல்லிவிடு, விலையை பொறுத்தவரையிலும் அவனே நிர்ணயம் செய்துவிடச் சொல்லு, நான் வந்த பிறகு பதிவு செய்து அதை உறுதி செய்து கொள்வோம் என்று டிகேசி அவர்கள் என் பாட்டியாரிடம் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் கூறியது போல் அதே வண்ணம் எனது தாத்தா ரெடி பண்ணிய அந்த பத்திரத்தில் கையொப்பமிட்டு இந்த காரியத்தை செவ்வனவே முடித்து தந்தார்கள். இது இன்னொரு மாண்பு. ஸோ அவரை பொறுத்தவரையில் யாருக்கு என்ன மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்து நட்புறவிலும் உறவுகளிலும் நல்ல மரியாதையை தந்து வாழ்ந்து வந்த ஒரு பெரிய தமிழறிஞர். இதுதான் நான் கூறவிருக்கும் விஷயம். நன்றி, வணக்கம். இனிமையான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்ட நம் திரு வேதி குமாரசுவாமி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக உதவி பேராசிரியர் சி அனுபமா அம்மா அவர்கள். சென்னையில் பிறந்த இவர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இளங்கலை ஆங்கில இலக்கியம், குயின் மேரிஸ் கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் மற்றும் சென்னை கிறித்துவர் கல்லூரியில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். இவருடைய சிறப்பம்சம் என்னவென்றார், இவர் படித்து பட்டம் பெற்ற மூன்று கல்லூரிகளிலும் பணியாற்றியிருக்கிறார். தற்போது மகளிர் கிறித்துவ கல்லூரியில் பணிபுரியும் இவர் ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற ஆய்வு செய்யும் உதவி பேராசிரியர்களுக்கு வழிகாட்டியாகவும் அவ்வப்போது ஆங்கில இலக்கிய விழாக்களில் சொற்பொழிவாற்றியும் வருகிறார். உதவி பேராசிரியர் திருமதி அனுபமா அம்மா அவர்களை ரசிகமணியின் இலக்கிய தூது என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன்.